நாம் வந்து நீதி தலைவராக இருந்து மக்களை போராளிகளாக இருந்து போராட வைக்கலாம் இரண்டாவது நீதியின் குரலாக இருந்து இறைவாங்கலாக செயல்படலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களுக்காக ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் நிறைய சமயத்தில் நம்முடைய அருள் வாழ்வு என்பதும் திருப்பணி வாழ்வு என்பதும் துறவுற வாழ்வு என்பதும் எம்பவரிங் மிஷனாக இருக்குது மக்களை மேம்படுத்துகிற வாழ்வாரத்தை உயர்த்துகிற விடுதலையின் குரலாக இறைவாக்கலாக ரொம்ப முக்கியம் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் உங்கள் மொபைல் இருக்குங்களா சார் எவ்வளோ மொபைலு எவ்வளோ உங்கள் மொபைலு முப்பதாயிரம் சார் முப்பதாயிரம் ரூபா அவங்க டேரக்டர் இருக்கிறாரு அவருடைய மொபைல் நாற்பதாயிரம் கூட இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிற ஆப்பிள் ஹை தொண்ணூறாயிரம் ரூபாய் ஓகே இப்போ முப்பதாயிரம் பாஞ்சாயிரம் நாற்பதாயிரம் தொண்ணூறாயிரம் மொபைலு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு அன்லிமிட்டெட் கால் அன்லிமிட்டட் டேட்டா இப்போ நாற்பதாயிரத்தி அல்லது முப்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றொம்போது அல்லது நானூற்றி தொண்ணூற்றொம்பது தொண்ணூறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்போது எல்லாம் இருந்தாலும் சார்ஜ் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது இது முப்பதோ நாற்பதோ தொண்ணூறோ டம்மி பீஸு சார்ஜ் பண்ணலைன்னா வேஸ்ட்டு அந்த சார்ஜரு இந்த சார்ஜ் ஜபம் நீங்கள் உங்களோட அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய ஒழுக்கம் உங்களுடைய கன்விக்ஷன்ஸு உங்களுடைய கன்வீனியன்ஸ் எல்லாத்துக்கும் சார்ஜ் ஜபம் தாங்க அந்த சார்ஜ் இல்லைனா அது முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ தொண்ணூறாயிரமோ வேஸ்ட்டு அந்த சார்ஜ் பண்ணுற மட்டும் கற்றுக்கிட்டோம்னா நம்ம லைவாக இருப்போம் உலகத்தோடு ஒட்டி இருப்போம் ஆணரோட ஒட்டி இருப்போம் பிஸ்னஸோடு ஒட்டி இருப்போம் பேங்கோடு ஒட்டி இருப்போம் பில்லிங்கோடு ஒட்டியிருப்போம் பேமெண்ட்டோடு ஜிபே ஃபோன்பே எல்லாத்துலையும் நம்ம ஒட்டியிருப்போம் இதெல்லாம் கட்டாகும் எங்க எங்கே ஜம இல்லைன்னா சிம்பிளாக சொன்ன புரிய மாதிரி சொல்கிறேன்னா அதுதான் சார்ஜ் இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டு ஒவ்வொரு நாளாக தான் ஒரு ரொம்ப வீடு எனக்கு ரொம்ப அழகான ஒரு காட்சி யோசோவை வந்து அங்கே போராடிக்கிட்டு இருப்பார் படைக்காலத்தோடு போராட்டிருப்பார் ஐ நகர ஐ நகரத்தை கைப்பற்றும் மூலமாக மக்கள் போராட்டிருப்பாங்க வந்து மோஸ்ட் வந்து மலையில் உட்காந்து ஜிம்பிப்பார் கரங்களை உயர்த்தி ஜபிக்கும்போது அந்த படை வெற்றியை நோக்கி பயணிக்கும் க பரங்கள் கரங்கள் சோர்ந்து தாழும்போது அது தோல்வியை தழுவிக்கொள்ள தவிக்கும் அப்போ யோசுவானே சொல்லுவார் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் கையை தாங்கி பிடிக்க மாதிரி பிடிச்சிங்கடா அந்த கரம் உயர்ந்தே இருக்கட்டும் நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படிம்பார் கரம் உயர உயர அந்த வெற்றியை வந்து அவரை தேடி வரும்